நமஸ்தே, நான் உங்கள் குரு. இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நோக்கம் பார்த்தீங்கன்னா, யுனீக்கான இன்ஃபர்மேஷன் வியூவர்ஸுக்கு கொடுக்கணும், அது வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும், அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது அந்த ஸ்ரீசன் மீடியா அப்படிங்கிற இந்த சேனல், யூடியூப் சேனல். இதில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக ஐ வில் கிவ் யூ த கேரண்டி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அண்ட் யூனீக்காக இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரெண்டு நாள் கழிச்சோ இல்லாட்டி ஒரு மூணு நாள் கழிச்சோ தான் உங்களுக்கு லோக்கல் நியூஸ் பேப்பர்லேயோ இல்லாட்டி லோக்கல் நியூஸ் சேனல்லையோ நீங்கள் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலு விஷயங்கள். நம்பர் ஒன், மைண்டை பற்றின டிஸ்கஷன். நம்பர் டூ, வித்தியாசமான பார்வையில் பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை பற்றி. நம்பர் த்ரீ, கேரளாவில் தான் எக்ஸாம் முதல்ல ஆரம்பிக்க போகிறாங்க, அங்கே எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. நம்பர் ஃபோர், நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க இந்த நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சோம்பேறி 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 சோம்பேறினா இல்லைங்க, சோம்பேறி யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸாக மைண்டை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ மைண்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு பேர் வந்து சஹஸ்திராரா. நம்மளோட மூலாதாராலேருந்து நிறைய நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. எல்லாமே வந்து சேர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்டோட இடத்துக்கு, சஹஸ்திராரால். மூலாதாரா அப்படிங்கிறது வந்து நம்மளோட அப்டமன் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து மூலாதாரா, மெயின் பேஸ்மெண்ட். உங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய ஒயரிங்ஸ் இருக்குது அப்படிதானே, நிறைய சுவிட்சஸ்ஸு கனெக்டட் வித் ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டெலிவிஷன். ஸோ இப்படி நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு எல்லாமே ஒயரிங் இருக்குது. இந்த ஒயரிங்கோட எல்லா ஒயரிங்கோடதும் போய் சேர்றது மெயின் சுவிட்சில், மெயினாக ஒரு இடத்துல அங்கே தான் வந்து இதோட எல்லாமே போய் சேர்றது. ஸோ இந்த மெயின் தான் இதுக்கு எல்லாமே கரண்ட் சப்ளை பண்ணுறது. அது மாதிரி மூலாதாராலிருந்து வரக்கூடிய இந்த நர்வ்ஸ், இந்த கனெக்ஷன்ஸ், நம்மளோட பாடியில் எல்லா பார்ட்டோட கனெக்ஷனும் போய் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சஹஸ்திராரால். நம்மளோட மெயின், நம்மளோட பிரெயினில் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த பிரெயின், இந்த மைண்ட் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த இடத்துல இருக்குது நம்மளுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோம்பேறி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்டு தாங்க சோம்பேறி. ஓகே, அதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், இது எப்போ மைண்டுக்கு சோம்பேறித்தனம் ஆரம்பிக்குது, அது எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்ப்போம். நம்ம வந்து when we started schooling, ஒரு எல்கேஜியோ யூகேஜியோ நம்ம போக ஆரம்பிக்கும்போது, ஸ்கூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு ஆரம்பிக்கும்போது தான் இந்த மைண்டு வந்து நம்மளோட பாடியை ஃபுல்லாகவே சோம்பேறித்தனம், தட் மீன்ஸ் லேசினஸ் இல்லாட்டி மலையாளத்தில் பார்த்திங்கன்னா மடியன், மடி பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு பண்ணுறது. எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வந்தால் மெயினாக நம்மளுக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஹோம்ஒர்க் வந்து வந்த உடனே என்ன பண்ணுவோம், சரி டீ காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஓ கொஞ்சம் விளையாடிட்டு வந்து பண்ணுவோம். திருப்பி விளையாடிட்டு வந்தால் என்னாகும், நைட் ஆகிடுது, சாப்பிட்டு தூங்கிட்டு காலம்பரம் சீக்கிரமாக ஏந்திரம் பண்ணுவோம். இப்படி நம்மளோட ஆக்டிவிட்டீஸை இந்த மைண்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் த சோம்பேறித்தனத்தால் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கும். இது அப்படியே போயிட்டே இருக்கும், வளர்ந்து அப்படியே நம்மளோட எல்லா கட்டத்துலேயும் இந்த சோம்பேறித்தனம் நம்ம மைண்டில் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பாடி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி சோம்பேறித்தனமாகவே நம்மளை வச்சுக்கோம் இந்த மைண்டு. இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் டிவி ஸ்டாண்டோட டிவி இடம் இருக்கும், ஷோகேஸ் அப்படிங்கிற அந்த செல்ஃப் இருக்கும். இந்த ரெண்டு மூணு இடங்கள் வீட்டில் மெயினாக பார்த்திங்கன்னா எப்போவுமே டஸ்டியாக இருக்கும்.
நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், நிறைய டஸ்ட் இருக்கும், ப்ராப்பராக க்ளீனாக இருக்காது அந்த இடம், வந்து க்ளீனாக இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம டிவியெல்லாம் பார்ப்போம், டெலிவிஷன்லாம் பார்ப்போம், சினிமா பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஆனால் க்ளீனிங் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, சரி நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு சண்டே தானே, சண்டே கிளம்புறானா, ஓ இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம், அப்புறமா பண்ணலாம், கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளோட ஆக்டிவிட்டீஸை சோம்பேறித்தனமாகவே நம்மளை வச்சுக்கும். ஏன்னா நம்மளோட பாடி எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும்னா மைண்டு தான் நினைக்கணும். ஸோ மைண்டு நம்மளோட பாடியோட எல்லா பாட்டையும் மேக்ஸிமம் லேசியாக தான் வச்சுக்க ட்ரை பண்ணும். இந்த மைண்டை ஏன் இப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த மைண்டை ரீசார்ஜ் பண்ணணும், அதாவது ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த செஷன் இந்த எண்டு வரைக்கும் கேளுங்க, எல்லா நாளைக்கும் கேட்டுகிட்டே வாங்க. கடைசியில் இந்த மைண்டை எப்படி ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு நான் வந்து இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை இந்த சேனலில் கமெண்டாக கொடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பாட்டிக்கு 73 வயசாச்சு, பாம்பேயில் இருக்காங்க. இவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்தது. அதனாலேயே இவங்களோட ஏஜ் இவ்வளோ இருக்கிறதுனால பாம்பேயில் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இவங்களை அட்மிட் பண்ணலையாங்க. கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இவங்க ஐசோலேட் ஆகி இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இப்போது இவங்க அந்த கொரோனா வைரஸ்லேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. வாவ், சூப்பர். இந்த பாட்டியோட வில் பவர் பாருங்களேன், என்ன கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. நீட் ஜேஇக்காக இந்த பேரண்ட்ஸு நிறைய பணம் வந்து செலவழிக்கிறாங்க. ஆனால் செலவழிக்க முடியாத பேரண்ட்ஸ் இல்லாட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் HRD வந்து நிறைய விதமான ஹெல்ப்பை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்க. டாக்டர் ரமேஷ், யூனியன் HRD மினிஸ்டர், இப்போ ரீசண்டாக ஒரு அபியாஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க, ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நீட் JEE ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான பைசாவும் செலவழிக்காமல் இந்த கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணலாம்.
இது மாதிரி உங்கள் குழந்தை சிபிஎஸ்இ ஸ்கூலில் கிரேட் 1லேருந்து 10th ஏதாவது கிரேடில் படிக்குதாங்க. இந்த யூனியன் HRD மினிஸ்ட்ரிஸ் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க, இ பாடசாலா அப்படின்ற ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இ பாடசாலையோட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது கவர்மெண்ட்டு தீக்ஷா ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனரில் இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க.